சைக்காலஜியில் வந்து யூனிட் 3 மூணாவது யூனிட்ல தான் நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. அந்த மூணாவது யூனிட்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றது எப்படி அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணா உங்களுடைய பேரு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும். நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரும் ஜிபே நம்பரும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதுல நீங்க 200 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ரெசிப்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாரத்துல 5 நாள் PDF வரும் மண்டே டு ஃப்ரைடே. அந்த 5 நாள் நடந்தது வந்து சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். ஃபர்தரா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ற பத்தி உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். நீங்க நம்ம என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா அதாவது மூணாவது யூனிட்ல என்ன டாபிக்னா புலன்காட்சியும் சாயலும் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம புலன்காட்சியை பத்தி தான் முழுவதும் நம்ம பார்க்க போறோம். இந்த புலன்காட்சியில என்னென்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு புலன்காட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுல ரெண்டாவது பாருங்க புலன்காட்சியை முறைப்படுத்தும் விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 விதிகள் இருக்கு. என்னென்ன கேட்டா 1 முழுமை காட்சி விதி, 2 அண்மை விதி, 3 ஒப்புடைமை விதி, 4 மூட்ட விதி, 5 தொடர்ச்சி விதி. இதை ஃபுல்லா நம்ம ஒன்று பார்க்க போறோம். அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் 2 தவறு சொல்லிருக்காங்க. 1 திரிவு காட்சி, 1 இயல்பொருள் காட்சி. இந்த டாபிக்ல இருந்து தான் நான் உங்களுக்கு 9 எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த டாபிக்ல இருந்து நான் 21 எடுத்திருக்கேன். அந்த 9 வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஒவ்வொன்றையும் அடிப்படையை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் PDF எடுத்து பாருங்க. உங்களுக்கு கொஸ்டின் இன்டெரக்டா கேட்டா கூட உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் நீங்க கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு அப்புறம் PDF எடுத்து பாருங்க சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போனா புலன்காட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு டாபிக்கா பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் அடிப்படை மட்டும் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சில இமேஜஸ் எல்லாம் காட்டுறேன், அதை உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க புலன்காட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க, புலன் உறுப்புகள் வாயிலாக பெற்ற புலன் உணர்விற்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் பொருள் ஊட்டி தூண்டல் பொருளின் தன்மையை அறிதலை புலன்காட்சி என்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியாது, நான் எடுத்துக்க சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, புலன் உறுப்புகள் வாயிலாக பெற்ற புலன் உணர்விற்கு, புலன் உறுப்புகள்னா உங்களுக்கு தெரியும் 5 புலன்கள், கண்ணு காது மூக்கு 5 புலன்கள் தெரியும். அந்த புலன்கள் மூலமாக பெற்ற புலன் உணர்விற்கு ஒரு உணர்வு வந்து நம்ம பெறுறோம் சரிங்களா. நல்லா வச்சுக்கோங்க, உணர்வு பெறுறோம். அது பாருங்க நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் அந்த புலன் உணர்வு நம்ம பெறுறோம். அதை வச்சு நம்ம ஏற்கனவே பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் பொருள் ஊட்டி, எது பொருள் ஊட்டுறோம் அந்த நம்ம புலன் உணர்ந்த பாத்தீங்களா அதுக்கு பொருள் ஊட்டி அந்த பொருளோட தன்மையை அறிவது தான் புலன் காட்சி என்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், தூரத்துல ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்காங்க சரிங்களா, கொஞ்சம் தள்ளி எரிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பாக்குறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அங்க பிளாஸ்டிக் எரிச்சிட்டு இருக்காங்க, இல்ல ரப்பர் எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த வாசனையை வச்சு கண்டுபிடிச்சுவாங்க. இப்ப தூரத்துல அதே மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு, இப்ப பாக்குறாங்க ஒரு வாசனை வருது, அந்த வாசனை என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்றாங்கன்னா இது ரப்பர் எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க. எப்படி கரெக்டா சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி அந்த ரப்பர் எரிக்கிறப்ப அந்த வாடை அவங்க நுகர்ந்திருக்கலாம், சோ அதே வாடை அப்படி வர்றப்ப கரெக்டா சொல்றாங்க பாத்தீங்களா. அதான் புலன் உறுப்புகள் வாயிலாக ஒரு உணர்வு ஏற்படும் போது அந்த உணர்வு வந்து ஏற்கனவே பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் அந்த பொருள் என்ன அந்த தன்மையை உணர்றதுதான் புலன் காட்சி ஏற்படும். கரெக்டா எழுதுறப்ப இப்போ வீட்டுக்குள்ள வந்தோம்னே நிறைய பேர் பாருங்க வீட்டுல ஏதாவது சமையல் பண்ணிருந்தோம்னா கரெக்டா சொல்லிடுவாங்க இந்த சமையல் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாசனை அவங்க ஆல்ரெடி நுகர்ந்ததுனால அந்த அனுபவங்களின் அடிப்படையில கரெக்டா சொல்லிடுவாங்க. இதைத்தான் சொன்னா புலன் காட்சி. அப்ப புலன் மூலமா உணர்றோம், அதை நேரம் பார்க்கல ஆனா காட்சிப்படுத்துறோம், அப்ப அதைத்தான் புலன் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புலன் காட்சி தான் புரிஞ்சிருக்கும். அப்ப இதுல ரெண்டு விஷயம் முக்கியம், அத ஒரு கட்டம் கொடுத்துருக்க பாருங்க. புலன்காட்சி கொண்டு புலன் உணர்வு, ஃபர்ஸ்ட் பொருள் உணர்றோம், அடுத்து பொருள் அறிதல், அதுக்கு என்ன பொருள் சொல்லி அறியணும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த புலன்காட்சி முறையை பொறுத்து விதிகள், முழுமை காட்சி விதி, அண்மை விதி, ஒப்புடைமை விதி, மூட்ட விதி, தொடர்ச்சி விதி, இந்த 5 விதியை பார்க்க போறோம். நான் சொல்றவங்க நல்லா கவனிச்சுங்க, நான் கொஞ்சம் இமேஜ் காட்டுறேன், அது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க முழுமை காட்சி விதி. முழுமை காட்சி விதி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க, புலன்காட்சி முழுமையும் பாருங்க புலன்காட்சி, நம்ம புலன்காட்சி புலன் மூலமா ஒரு காட்சி காண்றோம், புலன்காட்சி வந்து முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குவது முழுமை காட்சி ஆகும். பாருங்க முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குவது புலன்காட்சி ஆகும். பல வகைப்பட்ட புலன் உணர்ச்சிகளை பெற்று பிறகு இவற்றை ஒட்டி சேர்த்து ஒரு பொருளை நம் உள்ளம் காண்பதில்லை. இப்ப பாருங்க இந்த இமேஜ பாருங்க, இப்போ ஒரு மனித உருவம் வரும்,
இதை நீங்க தனித்தனியா பாக்குறப்ப சதுரம் இருக்கும், வட்டம் இருக்கும், அரைவட்டம் இருக்கும், முக்கோணம் இருக்கும். இது இப்ப இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா, ஆனா முழுமையை நம்ம பாக்குறப்படாது. ஒரு மனிதம், ஒரு மனித முகம் அப்படி சொல்றோம். அப்ப இந்த மாதிரி நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். தனித்தனியா இருந்தாலும் நம்ம தனித்தனியா பொருளை உணர்றதுல பாக்குறப்படையா ஒரு மனித முகம் அப்படின்னு மட்டும் தான் சொல்றோம். இதைத்தான் என்ன சொன்னா முழுமை காட்சி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கு பாத்தீங்களா. அடுத்து பாருங்க, அண்மை விதி. அண்மை விதி சார், புலன் காட்சியானது பொருட்களுக்கிடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைகிறது. புலன் காட்சியானது இப்ப பாருங்க, இந்த இமேஜ பாருங்க, ஒரு மூணு மூணு கட்டமா மூணு மூணு லைனா கொடுத்துருப்போம். இப்ப பாருங்க, பார்த்தவனையும் என்ன சொல்லுவோம், முதல் லைன் இது மூணு லைன், அடுத்ததுக்கு போகிறேன் அது மூணு லைன் அப்படிதான் சொல்லுவோம். இது ஒவ்வொன்றும் ஒரு லைன் ஒரு லைன் ஒரு லைன் சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த நெருக்கத்தை வச்சு நம்ம கண்கள் மூலமா பாக்குறதுனால அதையும் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். இதே இந்த வரிசையா பன்னெண்டு கூட கொடுத்தோம்னா லைன் இருக்குன்னு தான் மொத்தமா சொல்லுவோம். ஒரு ஒரு லைனா இருக்கு, ஒன்னு 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 லைனா அப்படி சொல்ல மாட்டோம். பொதுவா அந்த குழுவை சேர்த்து கொடுப்போம், சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா 12 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இது வந்து 12 பேர் சேர்ந்த ஒரு குழு தான் சொல்லுவோம். இண்டிஜுவல் ஒரு ஒரு ஆளு அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதைத்தான் சொல்லுவோம்னா அண்மை விதி, அதாவது பக்கத்துக்கு சேர்த்து நம்ம புலன் காட்சி வெளிப்படுத்துது. இதைத்தான் அண்மை விதினு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஒப்புடைமை விதி. ஒப்புடைமை சார் பாருங்க, காணப்படும் பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி அறிவதை ஒப்புடைமை விதி என்கிறோம். பாருங்க, காணப்படும் பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப. இப்ப இந்த இமேஜ பாருங்க, முக்கோணமா சொல்லி மூணு முக்கோணம் கொடுத்துருப்போம், அது வட்டம் கொடுத்துருப்போம், அது சதுரம் கொடுத்துருப்போம். இதுல பாருங்க கிடைமட்டமா இருக்கும். இதை பாக்குறப்ப கிடைமட்டமா இந்த அங்கல பார்ப்போம். அதேதான், அதே வட்டம் தான், அதே முக்கோணம் தான். ஆனா பக்கத்துல இமேஜ பாருங்க, அது செங்குத்துல இருக்கும், சரிங்களா. அப்ப பார்க்கப்படுறது புலன் காட்சி வீதம் வந்து என்னன்னா அதை அமையப்பெற்ற விதத்தை தான் சொல்லுவோம், சரிங்களா. இந்த முக்கோணம் வந்து கிடைமட்டத்துல பார்ப்போம், இதை வந்து செங்குத்தா பார்ப்போம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இதை என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஒப்புடைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதாவது ஒரு இமேஜை கொடுத்துட்டு இது என்ன விதி சம்பவம்னு சொல்லி கேட்கலாம். சோ கவனிச்சுங்க. அடுத்து பாருங்க, மூட்ட விதி. மூட்ட விதி என்ன சார், குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து, குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை மூட்ட விதி என்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு முக்கோணம் கொடுத்துருப்போம், அதை பாருங்க ஃபினிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க, அதை முடியல முடியல பாருங்க டேப் இருக்கும். ஆனா பார்த்தவங்க என்ன சொல்லுவோம், முக்கோணம் தான் சொல்லுவோம், அதை பினிஷ் பண்ணல அப்படின்றது கிடையாது. ஆனா பார்த்தவங்க அவன் பார்வைக்கு என்னது, அது ஒரு முக்கோணம் தான் சொல்லுவோம். இதைத்தான் சொல்லுவோம் மூட்ட விதி. நம்மளா என்ன சொல்லுவோம், பினிஷ் பண்ணிக்கிறோம் நம்ம பார்வையில, நம்மளுடைய எண்ணத்துல அதை பினிஷ் பண்ணிக்கிறோம். இதுதான் மூட்ட விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, தொடர்ச்சி விதி. தொடர்ச்சி என்பது ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் வகையில் நாம் காண்பதை குறிக்கிறோம். இப்ப பாருங்க, டாக்டா வச்சு பார்ப்போம். இது வந்து எக்ஸேத்தான ஒரு லைன் சொல்லுவோம், ஒரு புள்ளி புள்ளி புள்ளின்னு சொல்ல மாட்டோம், எக்ஸேத்தா ஒரு லைன் சொல்லுவோம். ஆனா தனித்தனி ஒரு புள்ளியை கேப்பு சின்ன சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் ஒரு லைன் சொல்லுவோம். இதை பயன்படுத்தி தான் இந்த திரைப்படத்துல தனித்தனியா காட்சிகள் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாலும் நம்ம பார்வைக்கு வந்து அது தொடர்ச்சியா தெரியுது. அந்த அந்த காட்சிகள் எல்லாமே தொடர்ச்சியா எடுத்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இதை சொன்னா தொடர்ச்சி சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து முக்கியமான பாருங்க என்ன கேட்டீங்கன்னா, புலன் காட்சியில் ஏற்படும் தவறுகள். திரிபு காட்சி, இல்பொருள் காட்சி. திரிபு காட்சினா என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்வதை திரிபு காட்சி அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமையானால் அதனை திரிபு காட்சி என்கிறோம். இப்ப பாக்குற ரோட்ல நடந்து போறோம், தூரத்துல ஒரு கயர் இருக்கு, ஒரு கயர் இருக்கு, அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சோம், பாம்பு நினைச்சு பயந்துடுறோம். அதான் ஒரு பொருளை வேறொரு பொருளாக காண்பதை தான் என்ன சொல்ல திரிபு காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் புலன் காட்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இல்பொருள் காட்சி. இதுல பாருங்க, எந்தவித தூண்டலும் இல்லை, தூண்டல் இருப்பது போன்று உணர்வது இல்பொருள் காட்சி எனப்படும். அதனால எந்தவித தூண்டலும் இல்லை, ஆனால் தூண்டல் இருப்பது போன்று உணர்வதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது நம்ம நிறைய ஒரு பிடிச்ச ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்ப நம்ம ஓட்டல பாக்குறப்ப சாதாரண யாரா ஒரு ஆள் அவங்க பார்த்தா அவங்க மாதிரி யாரை பார்த்தானா அவங்க தான் அப்படின்னு சொல்லுவீங்களா. துண்டலும் இல்ல, துளமிலும் இல்ல, ஆனா அவன் நினைக்கலாம். இப்ப பாரு, நைட்டு தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு சலங்கு சத்தம் கேட்கற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணுவோம், ஏதோ பக்கத்துல யாரும் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவோம், சரிங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன, இந்த மன சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் நிறைய தோடும் அப்படின்னு சொல்ற சைக்காலஜி ரீதியா. அதை பாருங்க, இதுல துண்டலும் இல்ல, துளங்கலும் இல்ல, ஆனா நம்மளா ஒண்ணு இமேஜின் பண்ணிக்கிறோம். இதைத்தான் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா இல்பொருள் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் நீங்க எடுத்த டாபிக். இதுல இருந்து 21 க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன் கீழ லிங்க்ல இருக்கு. நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம், சைக்காலஜி மட்டும் நான் பிடிஎஃப் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன். சோ நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம், ஜாயின் ஆகணும், அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எழுதி வச்சுக்க, உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.